அஸ்லாம் வலைக்கம் கைஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னா உங்கள் மிஸ்ஸஸ் முகைதி வெல்கம் டு சேனல் ஏற்கனவே டூரோட பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டாச்சு நீங்கள் அதை போய் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கும்பகர அருவியில் குளிக்கிறதுக்காக போனோம் ஆனால் அங்கே போய் பார்த்தா அங்கே தடை போட்டுட்டாங்க ஸோ அதனால் எல்லோரும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆறு மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு அந்த இடத்துல வந்து வண்டி நிப்பாட்டி எல்லாருமே வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் பார்த்தோம் சரி உண்மையில் இடம் ரொம்பவும் நல்லா இருக்குது இந்த பக்கம் வந்து பலாப்பழ தோ ம மரங்களாக இருக்குது அந்த பக்கம் வந்து மாம்பழ மரங்களாக இருக்கு தோப்பு மாதிரி இருக்குது நடுவில் இந்த ஆறு போகுது அதனால எல்லாத்தையும் நல்லபடியாக குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் இப்போ நம்ம எந்த ரோட்டில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பம் அதாவது சுருளி ஃபால்ஸ் போகிற அந்த இடத்துல அந்த ரோட்டு மேலே இருக்கும் எங்கே இறங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டு மேலே வந்து திராட்சை எல்லாம் பழம்லாம் வச்சுருந்தாங்க சரி போய் சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குவோம் அப்படின்ட்டு இப்போ கீழே இறங்கி போய் சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு இனிப்புங்க சக்கரை என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு தித்தி பண்ண இனிப்பு இந்தளவுக்கு இனிப்பெல்லாம் நான் சாப்பிட்டது கிடையாது அதனால உடனே வாங்கியாச்சு ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க சரி நம்ம ஊர்ல நூறுரூவா எண்பது ரூபான்னு சொல்றப்ப ஐம்பது ரூபாங்கிறது ரொம்ப என்ன நல்ல தான் சொல்லிட்டு வாங்கிட்டோம் வாங்கிட்டு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பின்னாடி தோட்டம் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு கூட உங்களுக்கு இஷ்டம் தான் மேற்கொண்டு வாங்க இப்போ நான் மட்டும் தான் வாங்கியிருக்கேன் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இன்னும் வாங்கலை சரி தோட்டத்தை பார்த்துட்டு வந்துட்டு வாங்குவோம் அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி நீங்கள் உள்ளே இருக்கிற பழத்தை வந்து நீங்களே பார்த்துட்டு வெட்டி கூட நீங்களே இது பண்ணால் நாங்கள் இட போட்டு தருவோம் அப்படின்னாங்க இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போனோம் உண்மையில் இங்கேருந்து ரொம்ப லாங்கில் போட்டிருக்காங்க இந்த முண்டுக்கல் வச்சு தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நட்டு வச்சு இந்த கொடியாக படற விட்ருக்காங்க உண்மையிலே நல்லா இருக்குது இந்த கருப்பு கலர்ல வந்து வயர் மாதிரி போகுது பாத்தீங்களா இதுதான் வந்து தண்ணி தண்ணி லைன்னு நினைக்கிறேன் நீங்களே பாருங்க ஏக வந்து தண்ணி அடிக்கிறதுக்காக வச்சிருக்காங்களா இல்லை மருந்து தளிக்க வச்சிருக்காங்களா என்னன்னு டீட்டெயிலாம் எனக்கு தெரியல ஆனா பார்க்க வந்து செம்ம லாங்ல போட்டுருக்காங்க உண்மையில ஏக ஒவ்வொரு கொடி பக்கத்துலயும் இந்த மாதிரி பைப் மாதிரி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மலைக்கு கீழே தென்னந்தோப்பு தென்னந்தோப்புக்கு கீழே திராட்சை தோட்டம் அப்படின்னு இடமே ரொம்ப அழகா ரம்மியமா இருந்துச்சு இந்த மாதிரி இடத்துல நம்மளால் கொடுத்து வைக்கலையே அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா உண்மையில் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இடம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் பார்த்தோம் இங்கே பாருங்கள் இவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு உள்ளே போய் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றி பார்க்குறோமோ இல்லையோ பசங்க தான் ச இங்கேருந்து லாங்கில் வரைக்கும் போயிட்டு வந்து தோட்டத்தை ஃபுல்லாக சர்வே பண்ணிட்டு வந்துட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஒரு பத்து கிலோ கிட்டே வந்து நாங்கள் பேக் பண்ணி வாங்கிக்கிட்டோம் ஆனால் நைட்டு போகிறக்குள்ளே சரியான மலை இந்த மலையில் தான் நாங்கள் போய் சேரணும் இப்போ சுருளி ஃபால்ஸுக்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு கல்யாண மண்டபம் லாட்ஜ் இந்த மாதிரி இருக்குது இங்கே வந்து ஒரு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு லாட்ஜில் எவ்வளோன்னு தெரில நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு பேர் இருந்தனால மண்டபத்தில் தங்கணும் ஒரு ஆளுக்கு நூறுரூவா மணிக்கே கணக்கு பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறுவா ஒன்றே ஸ்டேண்ட் பண்ணுறதுக்கு பதினஞ்சு பேரும் ஒரே மண்டபத்தில் தங்கணும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்துச்சு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மலைக்கு மேலே தான் நாங்கள் போய் குளிச்சுட்டு வரணும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே குரங்குகளோட சேட்டை அதிகம் ஏன்னா என் பாப்பா மைசா ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப வந்து குரங்கு வந்து பிடிங்கிட்டு போயிடுச்சு அதனால் வந்து செல்லுலாம் வேணாம் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது வரேன்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்துவிட்டோம் டூரிஸ்ட் ப்ளேஸ் வந்தால் வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு எதிர்பார்க்காதீங்க சுற்றி பார்க்குறதுக்கே கரெக்ட் டைமாக இருக்கும் நாங்கள் அங்கே போய் வழக்கமாக சாப்பிட்ற அந்த ஃபெசல் தோசையை தான் சாப்பிட்டோம் சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேயே சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா போய்கிட்டு இருக்கோம் இந்த பழம் பேர் வந்து ஜாம் ஃப்ரூட்டாக இந்த பழம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியல ஒரு மரத்துலேருந்து என் நாத்தனார் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த பழத்தோட பேர் அவங்க தான் சொன்னாங்க ஜாம் ஃப்ரூட் சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் இதில் தான் ஜாம் செய்கிறாங்க அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் நான் கேரளாக்குள்ளே பார்த்த மொதல் விஷயம் என்னென்னா அந்த லாட்ரி டிக்கெட் தான் பார்த்தேன் நாலு கடை இருக்குன்னா அந்த நாலு கடையுமே லாட்ரி டிக்கெட் தான் இப்போ தான் தெரியுது ஏன் கேரளாவில் இவ்வளோ லாட்ரிலாம் அடிச்சிச்சுன்னு சொல்லி நிறைய செய்திகள்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு தேக்கடிக்கு வந்துவிட்டோம் சரியான வெயில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ அந்த அளவுக்கு நைட்டு மழை பயங்கரமாக பெய்யும் அப்படின்னாங்க அப்படியா ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த தேக்கடிக்குள்ளே வந்து நாங்கள் உள்ளே டூர் போனோம் நாங்கள் வேனோடு உள்ளே போக முடியாது அங்கே வந்து ஜீப் தான் அலவுடுன்னு செஞ்சுட்டு ஜீப்பு பிடிச்சோம் ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா மணிக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவா வாடகை அவங்களையும் வந்து எல்லா இடமும் சுற்றி காட்டிடுறாங்க உண்மையில இடம் உண்மையில ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நாங்கள் ரெண்டு வண்டி புக் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு நாங்கள் போயிருந்தோம் முன்னாடி அந்த வண்டி வந்துச்சு அதுலேயுமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காலையில் சாப்பிட்டது தான் மத்தியானம் வந்து சாப்பிடல அதனால் வந்து அவங்கள்டே சொன்ன இப்போ மணி ரெண்டாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னோன்னே அவங்க சொல்லிட்டாங்க சரி வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா மரச்சேர் இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா இருந்துச்சு அங்கே போனோன்னே சீரக தண்ணி கொடுத்துருந்தாங்க சீரக தண்ணிலே வந்து நல்லா இருந்தது எப் அங்கே எல்லாமே அப்படி தான் சீரக தண்ணி தான் கொடுப்பாங்க இதில் என்ன பிரச்சனைனா கண்ணாடி கிளாஸ் வந்து பசங்க எடுத்து பிடிக்கிறப்போ கீழே போட்டு உடச்சிருவாங்களோ என்னமோ அதுக்கு தனியாக ப்ளே பண்ணுமே அந்த மாதிரி தான் நினப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு ஆனால் ஒன்று என் பசங்க வந்து பிரியாணின்னு கேட்டாங்க நான் சாப்பிட்டதுல ஒஸ்ட்டு பிரியாணினா இங்கே தான் அது பிரியாணின்னு சொல்ல முடியாது அது வெள்ளைச்சோறு இந்த கறி எதுவுமே நல்லா எல்லாமே என்ன சொல்கிறது டேஸ்ட்டே இல்லை அதுகளுக்கு பிடிச்சிருந்துச்சி ஆனால் வந்து வெஜ்ஜு மீல்ஸ் உண்மையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மட்டை அரிசி தான் மாசி துணுக்கா வியல் ஊருகா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அது எவ்வளோ வேணால் அன்லிமிட்டடாக சாப்பிட்லாம் எண்பது ரூபான்னு சொன்னாங்க ஆனால் அந்த இதுக்கு வந்து நூற்றம்பது ரூபா சொன்னாங்க பிரியாணி எனக்கு மனசே ஒப்பலே இருந்தாலும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அடுத்து எங்கன்னா ஒரு மூலிகை தோட்டத்தை கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அதாவது என்ன சொல்கிறது ஒரு இருந்து அதோட பயன்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் முக்கியமாக பார்த்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொக்கோ பவுடர் செய்கிற அந்த அந்த மரத்தை காட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்வாங்களா அதோடய எசன்ஸ் எதுலேருந்து வருது அப்படின்ற அந்த ம அந்த மரத்தோட செடியோ கொடியோ அதை பற்றிலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க நானும் நிறைய விஷயங்களை பார்த்தோம் வித்தியாசமான செடிகளை அவங்களோட பயன்கள் முக்கியமாக வந்து என் மாமியாருக்கு வந்து ஏலக்காவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அதனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏலக்காவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க அவங்களுக்காக வந்து காட்டவும் செஞ்சாங்க இந்த மாதிரி இதுதான் ஏலக்காய் அப்படின்ட்டு இது ஒவ்வொரு செடியோட பயன்களையும் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க நாங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்துக்கிட்டே போய் வந்து இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம் பலாப்பழம் மரம்லாம் மேலே தான் இப்போ பார்த்தீங்கன்னா மரத்துக்கு அடியிலே கூட இருந்தது அதெல்லாம் ரொம்ப அச்சுரியமாகச்சு கடைசியாக உங்களுக்கு ஏலக்காவோட ஏலக்காவை காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் இதான் ஏலக்காய் செடி அதுக்கு கீழே தூரில் தான் வந்து இருந்தது அதுக்கப்புறம் கோகோ பவுட்ரு மொடம் சாக்லேட் மரம் சொல்லுவாங்களா அந்த இதுதான் இதில் இருந்தால் கோகோ பவுடர் தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைனால் பக்காவை ரெடி ப எக்ஸ்பிளைன் பக்காவ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ அதனால் நாங்களும் கிளம்பிட்டோம் போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சின்ன இடம் இருந்தாலும் அதில் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் அதாவது வாழம்பரம் காப்பித்தூள் தோட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாகவே வச்சுருந்தாங்க பார்க்கும்போது இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு மலைக்கு மேலே வீடெல்லாம் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சு இந்த மலையோட ஒரு இடத்துல போய் செல்ஃபி எடுக்கலாம் இந்த இடமும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுற்றுலா தான் அப்படின்னு சொன்னாங்க செஞ்சுட்டு உள்ளே போய் பார்க்க போனோம் ஆனால் இது வந்து எந்த இடம் அப்படின்ற பேரில் எங்களுக்கு ஆனால் என் தண்ணிலாம் ரொம்ப ஜில்னஸாக இருந்துச்சு அந்த அருவி அதாவது என்ன சொல்கிறது அந்த ஆரோட சவுண்டு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா அப்படி கடக்கடன் ஓடுற சவுண்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து பர்சனலாகவே இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் என்ன மழையினால இங்கே கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியல அந்த மலையில் வந்து ஏன்னா பசங்களுக்கு தண்ணி முடிச்சிடும் தேவையில்லாத இது அப்படின்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அதனால சீக்கிரம் சீக்கிரமாகவே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இடம் உண்மையிலே நல்லா வந்து பார்த்தா மழை இல்லாட்டா கண்டிப்பாக நல்லா பார்க்கலாம் அடுத்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அங்கே இருக்கிற மக்களுடைய வந்து ஒரு கோயில் ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன் ரொம்ப ஜாலியாக எல்லாருமே டான்ஸ் ஆடி போயிட்டு இருந்தாங்க முளைப்பாரி அப்புறம் வந்து இந்த மயிலாட்டம் இதெல்லாம் ஆடுவாங்க பார்த்திங்களா அந்த இதெல்லாம் வச்சு அழகா பசங்கள் குட்டி குட்டி பசங்கள்கிட்ட கூட வந்து அந்த மொளப்பாரி இதெல்லாம் கொடுத்து டான்ஸ் ஆடிக்கிட்டே கூட்டிகிட்டு போனாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க போடுற மியூசிக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஏன்னா அவங்க எல்லாருமே சின்ன பசங்க இங்கே வரைக்கும் ரொம்ப அழகாக நீட்டாக டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மியூசிக்குக்கும் அவங்க ஆடுறதுக்கு நமக்கே ஒரு வைப் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறுறப்ப அங்கே ரோடே இல்லைங்க ஜீப்பை தவிர எந்த வண்டியாலுமே நான் அடித்து சொல்லுவேன் தாக்கு பிடிக்கவே முடியாது அந் இந்த அளவுக்கு ஒரு கரடு முரடான பாதை ரொம்ப தான் ஒண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனா மலை மேல போறப்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா மீட் பண்ணுவோம் ரொம்ப